சென்னையை சுற்றி பார்க்க வந்திருக்கும் மலேசிய தமிழர் குடும்பத்தினர் 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்ற மத்திய அரசோட அறிவிப்பால பெரும் தவிப்புக்கு ஆளாகியிருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி. இந்தியாவை சுற்றி பார்ப்பதற்காக மலேசியாவிலிருந்து குடும்பத்தோடு வந்தவர் 1000 500 ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து போயுள்ளார். அவங்க ரொம்ப வருத்தமா இருக்காங்க. கெஸ்ட் மலேசியன்னு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சொன்னால் வெக்கமாக இருக்குது சார். நம்மளுக்கு அந்த பேங்க்கில் போய் HDFCல இவங்க ஃபார்மெல்லாம் கொடுத்தாங்க. ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி ஒரு மணி நேரம் க்யூவில் நின்று எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. அப்புறமா பாஸ்போர்ட் இருந்தால் கொடுக்குறாங்கன்ட்டு. அப்புறமா அதுக்கு மேலே கவுண்டரில் போனால் காசை வாங்க மாட்டோம், நீங்கள் வெளிநாட்டில் வந்திருக்கு அங்கே இது ஆகாது, இந்தியா காசை வாங்க மாட்டாங்க, எப்படி சார் ஆகுது, கரன்சி எங்கே சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க 500 ருபீஸ் தான் இருக்கு, அவங்ககிட்ட வேறு காசே கிடையாது. இன்றைக்கி சாப்பாடுக்கு மதியானம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்க கையில் காசிருந்தும் பிச்சைக்காரர்களைப் போல இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார் இந்த மலேசிய தமிழர். நாங்கள் வரமுறையே மலேசியாவிலே கொஞ்சம் காசு மாற்றிட்டோம். ஏர்போர்ட்டில் கொஞ்சம் காசு கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். எல்லாம் பெரிய நோட்டு 500 ரூபாயும் 1000 ரூபாவும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். டோலில் கேட்டாலும் காசு கேட்குறாங்க. நல்ல வேலை டோலில் வந்து 500 ரூபீஸ் கொடுத்தும் அவங்க வாங்கலை. காசு இல்லைன்னா சரி போகணும்னு சொல்லிட்டாங்க. மற்ற இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அங்கே போர்ட் போட்டிருக்காங்க 500 ரூபாயெல்லாம் நாட் அக்செப்டட்னு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரெண்டு நாள் வந்து இந்த திடீர் சோதனை எங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ காசு கையில் இருக்குது, ஆனால் நாங்கள் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த எதுக்கும் ஒரு வழி இல்லாமல் காசு மாற்ற முடியாமல் ஒரு வழியில் இருக்கோம். பேங்குக்கு போனோம். பேங்க்லேருந்து சரி லைனில் இருங்க, கவுண்டரில் வந்து மாற்றலாம்னு சொல்லி கவுண்டர் கிட்ட போன பிறகு ஓ முடியாது, நீங்கள் வந்து எங்கே காசு மாற்றினீங்களோ அந்த உள்ள ரிசீட் எடுத்துவாங்க, அங்கே தான் நீங்கள் போய் மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை நல்லபடியாக சொல்லி அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. மத்திய அரசின் நடவடிக்கை இந்தியர்களை மட்டுமல்ல நாடு கடந்து வந்தவர்களையும் பெரிதும் பாதித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு சுற்றுலா பயணத்திற்காக பலரும் வந்துள்ள நிலையில் தமிழகத்தில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்துள்ளது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிலவி வரும் சில்லறை தட்டுப்பாடை போக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பல தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ECRலிருந்து செய்தியாளர் பாவினோத்கண்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு.